ஜூலை மாதம் வியாழக்கிழமை 29ஆம் தேதி பிளவாண்டு ஆடி 13ஆம் நாள் தேய்பிரை சஷ்டி இன்றைக்கு நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை மாலை 12:15 முதல் 1:15 வரை ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை சூரிய உதயம் 6:02 திதி இன்று காலை 6:10 வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று மாலை 3:46 வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சிம்மராசி அன்பர்கள் அமைதியாக இருக்கணும் யாரிடமும் எதுவும் பேசக்கூடாது பேசினால் பிரச்சனை தான் மிஞ்சும் ஓரைகளின் நிலவரம் குரு சுக்கிரன் புதன் இந்த ஓரைகளில் குருமார்கள் வழிபாடு அதாவது ராமானுஜர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் குடும்பத்தில் உங்களின் மீதான பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஏற்படும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றனால் மற்றவர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேஷராசி என்பவர்களுக்கு திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும் அதிர்ஷதிசை வடக்கு எண் 1 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ரிஷபராசி என்பவர்களே சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும் புதிய முயற்சிகளில் பெரியவர்களின் ஆலோசனைகள் தெளிவை ஏற்படுத்தும் வித்தைகளின் மூலம் லாபம் மேம்படும் வேலையாட்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மற்றும் அது சார்ந்த பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் 5 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மிதுன ராசி அன்பர்களே தன உறவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும் எதிர்பாராத செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மனதில் அஞ்ஞான சிந்தனைகள் மேம்படும் இயந்திரம் தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 6 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கம் இருக்க செய்யும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவாதங்களை தவிருங்கள் தேவையற்ற கருத்துக்களை சொல்லாதீர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டம் கடகராசி அன்பர்களே உயர் பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகம் மற்றும் நட்பும் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் ஊதிய உயர்விற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும் இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 4 புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு கிடைக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வான நாள் பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் வேலை கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது நீங்கள் ஏதாவது வேலை தேடி செஞ்சீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது தென்படுகிறது கடகராசி அன்பர்கள் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் சிம்மராசி அன்பர்களே தாய் மாமன் வகையில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் வேண்டும் உத்தியோக மாற்றம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து முடிவெடுக்கவும் காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் தொழில் சார்ந்த லாபம் மேம்படும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறைகின்ற ஒரு நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 1
மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் குறைகின்ற ஒரு நாள். சிம்மராசி அன்பர்கள், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்கள், குறிப்பாக சிம்மராசி அன்பர்கள் குருவாயூர் சென்று கிருஷ்ண பரமாத்மாவை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய உத்தமமாக அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உயர்கல்வி தொடர்பான பணிகளில் எண்ணிய உதவிகள் சாதகமாக அமையும். கலை சார்ந்த அறிவு மேம்படும். புத்தி கூர்மையை வெளிப்படுத்தி அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். திருமணமானவர்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தி கூர்மை வெளிப்படும். கன்னியா ராசி அன்பர்கள், பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். இந்த 3 ராசிக்காரர்களும் முடிந்தால் திருமலை சென்று வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வாகன பயணங்களின் மூலம் லாபம் உண்டாகும். உறவினர்களிடம் தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கால்நடைகளின் மூலம் மேன்மை உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். நீர்நிலைகள் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 9, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெருமாள் வழிபாடு, அதாவது நரசிம்மமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகப்பெரிய உத்தமமாக அமையும். சென்னையில் உள்ளவர்கள் சோளிங்கர் சென்று நரசிம்மமூர்த்தியை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிகளவில் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள். ஒரு 6 நெய் தீபம் முருகப்பெருமானுக்கு போடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, பெரியோர்களின் ஆதரவின் மூலம் இழுபறியான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். காது தொடர்பான இன்னல்கள் குறையும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மைக்கான சூழ்நிலைகள் உண்டாகும். தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். குறுகிய தூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8, விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும். ஃபர்ஸ்ட் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாளாக அமையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். விருச்சிக ராசி அன்பர்கள், ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க பழனி சென்று தண்டாயுத பாணியை தரிசனம் செய்து வாருங்கள். நடந்தே சென்று பழனியில் இருக்கின்ற முருகரை தரிசனம் செய்துவிட்டு அங்கு கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை உட்கொண்டு வாருங்கள். உங்களுடைய இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் காணாமல் போயிடும். ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உதவிகள் நீங்கள் எவ்வளவு செய்கிறீர்களோ அவ்வளவும் உங்களுக்கு நன்மைகளாக திரும்பி வரும். அதாவது நடந்து போனோன்னா கீழ் அடிவாரத்துலேருந்து மேல் முருகன் கோயில் வரைக்கும் படிக்கட்டில் நடந்து போயிட்டு திருப்பி நடந்தே வரணும். அப்போ தான் அதுக்கு வந்து உண்டான மிகப்பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. தனுசு ராசி அன்பர்களே, கோபமான பேச்சுக்களை குறைத்து கொள்வது உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். எந்த ஒரு செயலிலும் வேகம் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாகும். பொருளாதார நிலை மேம்படும். எதிர்பாலின மக்களின் மூலம் பொருள் அபாயம் ஏற்படும். வாத திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இப்பொழுது உண்டாகும். தனுசு ராசி அன்பர்கள், யாரையும் கடுஞ்சொல் சொல்லாதீர்கள். காசிப்ஸ் பேசாதீங்க. யார் மீதும் பொறாமை கொள்ளாதீர்கள். நீங்கள் யாருக்கிட்டையாவது கோபமாக ஒரு வார்த்தை அனாவசியமாக பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரும். அது தனுசு ராசிக்கு மட்டும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால் யாரையும் கடுஞ்சொல் சொல்லி திட்டாதீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கும்.
பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தனுசு ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தால் உங்களுக்கு உடனடியாக நல்ல வேலை கிடைக்கும். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் அமையும். மூன்றாவது ஒரு விஷயம் என்னென்னா, மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாழ்க்கையை நீங்கள் இப்பொழுது வாழ தொடங்குவீர்கள். நிறைய பணம் வரும். அதற்குண்டான ஜாக்கிரதையான ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ கற்றுக்குங்க. மகர ராசி அன்பர்களே, உடல் தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் ஏற்படும். சிந்தனையின் போக்கில் முன்னேற்றத்திற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். நண்பர்கள் பற்றிய மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்பட்டு மறையும். புதுவிதமான கனவுகளை உருவாக்குவீர்கள். பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் பலரின் ஆதரவை பெறுவீர்கள். நினைவாற்றலில் ஏற்பட்ட மந்தத்தன்மை குறையும். மகர ராசி அன்பர்கள், பெண் பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7, உத்திராடம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு காலகட்டம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மை இருந்தால் அதெல்லாம் படிப்படியாக குறைந்துவிடும். நன்மைகள் அதிக அளவில் நடக்க தொடங்கும். கும்பராசி அன்பர்களே, பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். விவாதம் புரிவதில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மற்றவர்களுக்கான பணிகளை செய்து அதன் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான எண்ணங்கள் மனதில் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துக்கள் கூறுவதை குறைத்து கொள்வது கும்பராசி அன்பர்களுக்கு மிகவும் சாலச்சிறந்தது. திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் கும்பராசி அன்பர்களுக்கு வந்து போகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள். திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்யுங்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கும். இணையதளம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். வேளாண்மை தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும். மனதில் இருக்கும் கவலைகளை மற்றவர்களுடன் பகிர்வதன் மூலம் தெளிவும் புத்துணர்ச்சியும் பெறுவீர்கள். செய்தொழிலில் மேன்மையும் முன்னேற்றமும் உண்டாகும். சங்கீதம் தொடர்பான பணிகளில் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 6, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கும். மிகப்பெரிய பாடகராக நீங்கள் வளம் வருவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்கள் அறிவிக்கின்ற நாள். இந்த நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். வாழ்க வளமுடன்.